லிபர்ட்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். திமுகவின் ஊழல் பட்டியல் என்று அண்ணாமலை பட்டியல் ஒன்றை வெளியிட்டிருந்தார். இது பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அண்ணாமலை மீது மான நஷ்ட வழக்கு தொடுக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார். இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு மக்களிடம் கருத்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உதயநிதி சரியாக தானே சொல்லியிருக்காரு, ஏன்னா ரஃபேல் வாட்ச் வச்சிருக்கேன்னு சொன்னது அவர்தான், அதுக்கான பில் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொன்னது அவர்தான், திமுகக்காரங்கெல்லாம் வந்து ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னது அவர்தான், வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு இந்த மாதிரி எப்படி பொது வெளியில் அவர் சொல்லுவார். அதனால் வந்து உதயநிதி சொல்கிறது எல்லாமே சரிதான், ஏன்னா இது மான நஷ்ட வழக்கு போடுறேன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, அதுவும் தொடர்ந்து நடக்கும். ஏன்னா அரசியலில் வந்து அப்படியே தான் தோன்றித்தனமாக பேசுகிறதும் இதெல்லாம் வந்து நல்லா இருக்காது. நம்ம நாடு ஜனநாயக நாடு, எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்குது, உண்மை தான். ஆனால் அதுக்காக வந்து நான் நினைக்கிறதெல்லாம் சொல்லிட்டா அது சரின்னு ஆகிடுமா? எனக்கு 1000 கருத்து இருக்கும், அதெல்லாம் சரின்னு எப்படி ஆகும்? எனக்கு வரைக்கும் தான் அது சரி, அதை நீங்கள் ஏற்றுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஆமாம் ஆமாம், இவங்க பண்ணுறது தப்பு தானே, அண்ணாமலை பண்ணுறது தப்பு தானே, அப்புறம் போட தானே செய்வாங்க, போட்டால் அவருக்கு பாதிப்பு வரதான் செய்யும், அதை அனுபவிக்க தான் வேணும் பேசுகிறவர். இப்போ நானே உங்களை பற்றி தப்பாக பேசுனா அதோட இதை நான் ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும், அது மாதிரி தான் அது. இல்லை எப்போ ஸ்க்ரீனை டிவி ஓப்பன் பண்ணாலும் வாழ் வேணும் ஏதோ கத்திக்கிட்டே இருக்கார் அண்ணாமலை, பொறுமையாகவே பேச மாட்டார் போல. வாட்ச் 3 லட்சம், அவன் வாட்ச் 150 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு போகிறான், எதுக்கு 3 லட்சம் கொடுத்து வாட்ச் வாங்கணும்? காசு நிறையா இருந்தால் கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது செய்யலாம், கவர்மெண்ட்டோட கடனில் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஏதோ அதுக்கெலாம் ஏதாவது செய்யலாம், பட் 3 லட்சம் 4 லட்சம்னு வாட்ச் எதுக்கு வாங்குறாங்கன்னு தெரில. அண்ணாமலை சொல்லியிருக்கிறது வந்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டு தான், அது வந்து ஆதாரத்தோடு தான் அவர் குற்றச்சாட்டை நிரூபிக்கணும். இது அரசியலுக்காண்டியே அவர் தன்னை பெரியாள ஆக்கிக்கொள்வதுக்காண்டி அவர் வந்து இதை வந்து சொல்கிறாரு. இப்போ அவங்க வந்து ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு வைக்கும்போது அவங்க வந்து அது ஆதாரத்தை கேட்பாங்கல்ல, ஆதாரத்தை கொடுத்து தான் கண்டிப்பாக ஆகணும், ஆதாரத்தை கொடுக்கலன்னா அவங்க மன நஷ்ட வழக்கு தொடர்வாங்க, அதுக்கு அதன் மீது நடவடிக்கைகள் எடுப்பாங்க. சரியானது தான், ஒருத்தர் வந்து ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டு கொடுக்கும்போது அவர் கேட்குற நியாயம் தானே, அவர் குற்றச்சாட்டு ஆதாரத்தோடு கொடுத்துருந்தாலும் அதை நிரூபிக்கணும், நிரூபிக்காமல் வாயிலாக வந்து பேட்டி கொடுத்துட்டு போனால் இதாகிட முடியுமா? அது வீடு தொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா அது பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அரசியலில் வந்து அவங்க வந்து அவங்க மேலே குற்றச்சாட்டு வைக்கும்போது யாராக இருந்தாலும் சரிதான், அவங்க இந்த குற்றச்சாட்டு வைக்கும்போது அவங்க கண்டிப்பாக அதுக்கான தனித்தனியாக தொடர்தான் செய்வாங்க, அதனுடைய அண்ணாமலைக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். அவங்க பாப்புலர் ஆகணும்னா அவனு பேசுவாங்க, அப்புறம் இவங்க பாப்புலர் ஆகணும்னா அவனு பேசுவாங்க இல்லையா, அது என்னால் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, அரசியல் இதெல்லாம் சகஜமாப்பா அப்படின்ட்டுருவாங்க. இப்போ பிஜேபியில் அண்ணாமலைக்கிட்ட மட்டும் சொத்தே இல்லையா, அவங்க கட்சியில் மோடிக்கிட்ட சொத்தே இல்லையா, இருக்குல்ல, அது மாதிரி இவங்க ஒரு பங்கு அடிச்சிருப்பாங்க, ஏதோ நல்லது செய்கிறாங்களான்னு நினச்சி நம்ம செஞ்சுட்டு போகிறோம் எல்லாருக்கும். உதயநிதி சொல்கிறது கரெக்டு தான், அப்போ அவன் சொத்து வச்சிருக்கலையான்னு தான் கேட்பாங்க, நானாக இருந்தாலும் கேட்பேன் தான். அவங்க பக்கம் பலம் இருக்கிறதுனால அவர் எதிர்த்து இது பண்ணுறாரு, அவர் வேறு ஒன்றும் கிடையாது, பலம் ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அது இருக்கிறத தைரியத்தெலாம் பண்ணினாருங்க, வேறு ஒன்றும் கிடையாது. சார் அந்த பழி வாங்குகிற நடவடிக்கையெல்லாம் தளபதிகளில் என்றைக்கும் இருந்ததில்லை சார், எப்போவுமே வந்து எதிரியை அணைச்சிட்டு போகிற கட்சி தான் திமுக, அதனால் தோழமையோடு தான் இது பண்ணுவாங்களை கண்டி விரோதம் அந்த வன்மெல்லாம் இருக்காது. இதை வந்து குழந்தை பருவத்துலேருந்தே அந்த கட்சியிலேருந்து வந்தாங்கன்னா அவங்களுக்கு புரியும், திடீர்னு கட்சி மாதிரி வந்தவங்களுக்குலாம் தெரியாது. எல்லா தர ரெண்டு தரப்புலேயும் தவறு இருக்குங்க, அரசியலில் ரெண்டு பேருக்கிட்டையும் இது இருக்குங்க, அரசியல் காப்புணர்ச்சியில் அவள் கட்சியை வளர்த்துக்கிறதுக்கு அவள் அண்ணாமலை சொல்கிற மாதிரி இதெல்லாம் உண்மையாக இருந்தால் கண்டிப்பாக ப்ரொசீட் பண்ணலாம், பொய்யா ஃபேக்கான நியூஸாக இருந்தால் கண்டிப்பாக கேஸ் போடலாம் இல்லையா, சும்மா டிஎம்கே வந்துட்டாங்கன்னு சொல்லி அந்த பொறாமையில் கீழே தள்ளி விடுறதெல்லாம் இருக்கவே கூடாது, அவங்க கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்காங்க. நான் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணல, பொதுவாக பேசுகிறேன், அவங்க கஷ்டப்பட்டு ஓட்டு வாங்கி மேலே வந்திருக்காங்க, சும்மா அவங்களை கீழே திருவதுக்காக எதாவது சொல்கிறதா, இதே நானே வந்து பிஜேபியில் நானும் டிஎம்கே பற்றி சொல்லுவேன் தான், அதுக்குன்னு வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லிடக்கூடாது, நீட்டான ப்ரூஃப் வேணும், இதெல்லாம் இருந்தால் கண்டிப்பாக கேஸ் போடலாம், நடக்கலாம், தப்பே கிடையாது. உதயநிதி சொன்னது கரெக்டு தான். ஆமாம், இப்போ அவர் வந்து கரெக்ட் நாட் ஹேவிங் த ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸு, அவரால் ப்ரூவ் பண்ண முடியலன்னா டெஃபினெட்லி ஹஸ் டு ஃபேஸ் இட் கரெக்டாக. அப்படி அவரால் ப்ரூவ் பண்ண முடிஞ்சது அவர் சொல்கிறது உண்மையாக இருந்த பட்சத்தில் அவரை இன்மெண்ட்டை டிஃபர்மேஷன் கேஸ் பண்ணால் இஸ் கோயிங் டு ப்ரூவ் டு த கோர்ட்டு, என்னோட இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து, ஸோ அவர் எவர் சொன்னாங்களோ தட் இஸ் ஃபார் ஹிம் டு அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, தப்பாக சொன்னார்னா ஏஸ்ட் பேசிட்டு, ரைட்டாக சொன்னார்னா ஏஸ்ட் டேக் இட் கிரெடிட், தட்ஸ் ஆல். அண்ணாமலைக்கு வந்து டிஎம்கே மேலே கோபம் இருக்கிறது உண்மைதான், வந்து இப்போ ப்ரூவ் பண்ணுறது வந்து கரெக்டாக அதோட ஆதாரத்தோடு சேர்த்து ப்ரூவ் பண்ணணும், இப்போ கோர்ட்டில் கேஸ் கொடுக்கலாம், வேறு ஏதாவது பண்ணலாம், அந்த ஃபைல்ஸு டிஎம்கே ஃபைல்ஸு நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரயோஜனம் கிடையாது, அதுக்குண்டான ஆதாரத்தை ஃபஸ்ட்டே அதோட சேர்த்தே நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும், அதை நான் இது பண்ணுறேன். இல்லை அது கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்குது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன ப்ரூஃப்மே இல்லாமல் சும்மா லிஸ்ட் கொடுக்குறதெல்லாம் தப்பான ஒரு விஷயம், ஏதாவது ப்ரூஃப் இருந்தது சரி ஓகே டைரெக்டாகவே கோர்ட்டில் அப்ரூவ் பண்ணிக்கலாம், அது வந்து சும்மா மக்கள்கிட்ட ஒரு பப்ளிசிட்டி கிடைக்கிறதுக்காக அது பண்ண மாதிரி இருக்குது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா.
அண்ணாமலை தன்னை வந்து அரசியலில் வந்து பெரிய ஆளாக வரணும், தமிழ்நாட்டில் பெரிய தலைவராக வரணும் அப்படிங்கிற ரீதியில் அவர் போயிட்டுருக்கிறாரு. அது தன்னைத்தானே தான் ஆகிட்டு இருக்கிற தவிர அவர் வந்து பெரிய தலைவர்லாம் அவர் கிடையாது. முயற்சியற்ற தலைவர் தான் அவர். இளமையினால் அவர் இந்த மாதிரி பேசுகிறாரு, வேறு ஒன்றும் கிடையாது. அண்ணாமலையோட செயல்பாடுகள்லாம் ஒன்றும் அந்த பெருசாலாம் ஒன்றும் இல்லை. அண்ணாமலை தன்னைத்தானே பெரிய ஆளாக காண்டியாக சின்ன சின்ன வேலை இதெல்லாம் வந்து ஒரு ஆதாரமற்ற குற்றச்சாட்டு இருக்கும்போது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய இஷ்யூவாக்கி ஆளுங்கட்சியை வந்து ஏதாவது வேறு மாதிரி கொண்டு போகலாம் அப்படிங்கிற நோக்கத்தில் பண்ணுறாரு. ஆனால் அந்தளவுக்கு வந்து ஆளுங்கட்சி மேலே இந்த இது இல்லை. அண்ணாமலை வந்து இப்போ இந்த இதோடு முடிஞ்சு போச்சு, பதவி போயிட்டுனா அவர் டம்மி ஆகிடுவார் அவ்வளோதான். அதுக்கு மேலே அவர் இது பண்ண முடியாது. அதான் மைக்கு கிடைச்சா யார் வேணாலும் பேசலாம். அது என்ன பண்ணுறோம், இப்போ ஒவ்வொருத்தரும் எப்படி ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பொறுத்திருக்கு. இப்போ சொல்லியிருக்காரு இல்லையா, அவர் போய் ப்ரூவ் பண்ணிட்டோம். சப்போஸ் இவங்க மேலே ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த ஆக்ஷன் வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் எடுக்க போகுது. ஒரு ஊழல் லிஸ்ட்டை யார் வேணாலும் ரெடி பண்ணலாம் சரிங்களா. இப்போ நான் வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு ஊழல் லிஸ்ட் எடுக்கிறேன், அண்ணாமலை மேலாம் ஒரு லிஸ்ட்டு போட்டு நான் சொல்லலாம், மோடி மேலையும் சொல்லலாம். பட் அதுக்கு ஆதாரப்பூர்வமான என்ன ரெக்கார்டு இருக்குன்றதை அதை அவர் கிளியராக சொல்லணும். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் மேலே அவர் பழி போடணும். அதை விட்டுட்டு புத்தாம் பொதுவாக அவர் ஊழல் பண்ணாங்க இவங்க லிஸ்ட்டுன்னு இவராக ஒரு சர்வே கொடுத்து அதை நம்ப முடியாது. மக்கள் மக்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது. ஆட்சி நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. டிஎம்கே ஸ்டாலின் தரப்பாக இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், எல்லாம் ஜென்யூனாக தான் ஆட்சி பண்ணுறாங்க. பார்க்க நல்லா இருக்குது. அப்படியே விட்டுட்டு போவானதுனா எதுக்கு வந்து இந்த மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணணுன்றதான் கொஸ்டின். அண்ணாமலை வந்து என்ன வேணால் சொல்லுவார் சார், அது எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க முடியுங்களா? அவருக்கு மனசில் தோணுனதெல்லாம் சொல்லுவார். நான் கூட பல விஷயம் சொல்லுவேன் சார், அவங்க சித்தாந்தத்தை பற்றியும் சொல்லுவேன், எல்லாத்தையும் சொல்லுவேன். அதெல்லாம் சரியாகுமா? அதெல்லாம் சரியாகாது. அவர் எப்போவுமே தானே சார் வைக்கிறாரு, புதுசாக வைக்கிறாரு. ஏடிஎம்கேலேருந்து போனார் நயினார் நாகேந்திரன் சார் சொல்லிங்களா? அவரும் தான் சொல்லியிருக்காரு. எல்லோரும் தான் சொல்லுவாங்க. அரசியலில் இது ஒரு அவங்களுக்கு பொழுதுபோக்காக இருக்குது. இதை வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு கட்சி போவோம் இல்லைங்களா? ஏன்னா வந்த பழி வந்து கட்சி மேலே, அதாவது பொதுவாகவே வந்து திமுகன்னா பழி யார் வேணாலும் பழி சொல்லிடுறாங்க. அது வந்து சரியாகாது. அவர் சரியான இதுவை கொடுக்கணும். கொடுத்த பிறகு அதுக்கான நடவடிக்கை கண்டிப்பாக உதயநிதி எடுப்பார். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ சம ஒரு கண்டென்ட் கிடைக்குது, அதை வச்சு பேசுகிறாங்க, திருப்பி அது போர் அடிச்சிச்சுன்னா புது கண்டென்ட் இவங்களே கிரியேட் பண்ணுறாங்களா இல்லை நிஜமான டிஎம்கே கிட்டே இருக்கான்னு தெரியல. இவங்களே கிரியேட் பண்ணி பிஜேபி கொண்டு போதான்னு ஒன்றுமே புரியல. பட் ஒரு கண்டென்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு கண்டென்ட், நம்ம படத்தில் எப்படி பார்க்குற மாதிரி தான், ஒரு படம் முடிஞ்சால் இன்னொரு படம் அந்த மாதிரி தான். ஒரு கண்டென்ட் முடிஞ்சு அது பிரச்சனை இஷ்யூ, பெரிய இஷ்யூ ஆக்கி அதை முடிச்சுட்டு புதுசாக இவங்க தோண்டி எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அதெல்லாம் காமெடியாக தான் இருக்கும். பாவம் ஆஃபீஸ் அப்படி தானே பண்ண முடியும். ஏன்னா பிகாஸ் வந்து ஒரு லிஸ்ட்டு ஃபுல்லாகவே வந்து எல்லாருமே யாருமே விட்டு வைக்கல, எல்லாருமே லிஸ்ட்டு வச்சுருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா 10,000 கோடி 20,000 கோடி நம்ம போட்டிருக்காங்க. அப்புறம் பண்ண முடியுமான்னு தெரியல, எனக்கு தெரியல. மேபி இருக்குதுனே வச்சுக்கிங்க, ஒரு யாருமே விட்டு வைக்கல, எல்லாருமே லிஸ்ட்டு ஃபுல்லாகவே கொடுத்துருக்காரு இல்லையா. ஸோ அப்படின்னு போது தனிப்பட முடியுமா, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக தான் போட முடியும் கேஸ் ஆக்சுவலி. பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது வந்து சும்மா மக்கள்கிட்ட வந்து நல்ல பேர் எடுக்கிறதுக்காக அண்ணாமலை மூவ் பண்ண மாதிரி இருக்குது ஆக்சுவலி. பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன, இப்போ யாராக இருந்தாலும் ஒருத்தர் உரிமை அங்கே இதாகும்போது அவங்க மாநிலத்து வழக்கு போடுறது சகஜம் தானே. இப்போ அவர் ப்ரூவ் பண்ணிட்டாருனா ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அவர் பண்ணிப்பார். பட் அவர் இது பண்ணாத பட்சத்தில் இவங்க மாநிலத்தோட கண்டிப்பாக போடலாம், தாராளமாக போட்டு. இல்லை அவர் எல்லா இது இப்படி தான் சொல்லிட்டுருக்காரு. இன்ன வரைக்கும் நானும் பார்த்துட்டுருக்கேன், எதுவும் பெருசாக ப்ரூவ் பண்ண மாதிரி தெரியல. இதுவும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல, அவங்க கையில் தான் இருக்குது. அவர்கிட்ட ஒருவேளை இதாக ப்ரூஃப் இருந்துச்சுன்னா அதை வச்சு அவர் இது பண்ணட்டும். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மாநிலத்து வழக்கு போட செய்வாங்க. அவர் பேச பொருளாக்கு தானே நீங்கள் பேசுகிறீங்க. இல்லை நான் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை, யார் என்னன்னே தெரியாமல் போயிடுமா சார். அவங்க வந்து ஒரு பிரச்சனை வந்துன்னா டக்குன்னு டைவெர்ட் பண்ணுறதுக்கு மடம் மாற்றி விடுறதுக்கு என்ன வேணால் பண்ணுவாங்க. விளம்பர அரசியல், அவர் மேலே மேலே வந்தார்னா அவர் பாதிக்கப்படுவார், அதை தாங்க மாட்டார். ஏன்னா எதுவாக இருந்தாலும் சட்ட ரீதியாக தான் நடக்கும். ரெண்டு பேருமே அரசியல்வாதிங்க தானே, ரெண்டு பேருமே அவங்களுக்கு வேறு வேலை கிடையாது. இவர் அவரை பற்றி அவரை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. இவர் மனசு போல் ஒன்றும் நடக்காது. ஒரு வாரம் அதை பற்றி பேசுவாங்க, அப்புறம் ஒன்றும் இல்லாமல் போயிடும், அவ்வளோதான்.